வணக்கம், இது காலத்தின் குரல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கு வழிகோலும் விதமாக தமிழக அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தீர்மானம் ஆளுநருக்கு அனுப்பப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். தற்போது இவர்களை விடுவிக்கக்கூடிய அந்த சாவியானது ஆளுநர் வசம் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற அடுத்த கட்ட கேள்வியும் நம்ம எழுந்திருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் இவர்களை விடுவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் சாசனமும் அதற்கு வழிகோலுகிறது என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இந்த வாதம் ஒருபுறம் இருந்தாலும் கூட பல்வேறு சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன. ஆளுநர் எத்தனை காலத்திற்குள்ளாக இந்த முடிவை எடுக்க வேண்டும்? அவர் அமைச்சரவையின் முடிவை எதிர்த்து திரும்ப அனுப்ப முடியுமா, அல்லது குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக முடிவை எடுக்க வேண்டுமா என்பது போன்ற கட்டாயம் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன், வழக்கறிஞர் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி சார்பாக திருச்சி வேலுசாமி, திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக கொளத்துருமணி, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக தரப்பில் அரசகுமாரம் இணைய இருக்கிறார், தொடர்ந்து விவாதிக்கலாம். முதல்ல திரு கொளத்துருமணி கிட்ட இருந்து தொடங்குகிறேன். கிட்டத்தட்ட நீண்ட கால போராட்டம், 161 அரசியல் சாசன படி பிரிவு 161 விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக கோரிக்கை, கிட்டத்தட்ட 4 காலமாக குறிப்பிட்டு சொல்லலாம். தற்போது இந்த விஷயம் முடிவுக்கு வந்ததா, அவர்களுக்கான சிறை கதவுகள் திறக்கப்படுமா? இந்த தீர்ப்பு இப்போது அண்மையில் வழங்கப்பட்ட கடந்த 6 உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு, அதை 160 கீழ் இவருடைய மனு, பேரறிவாளனுடைய மனு நிலுவையில் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதை ஆளுநர் முடிவெடுக்கலாம் என்பதாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போது தமிழக அமைச்சரவை நேற்று கூடி அவர்கள் முடிவெடுத்து அதை ஆளுநருக்கு அனுப்ப இருக்கிறார்கள். ஆளுநர் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சட்ட நிலையாக இருக்கிறது. நாம் அதை விரைவில் இவர்கள் அனுப்பிய செய்திகளை பரிசீலித்து அதன் மீது ஆணை பிறப்பிப்பார் என்று நாம் நம்புகிறோம். காரணம், இப்படிப்பட்ட அதிகாரம் வந்து மாநில அரசின் அமைச்சரவையின் முடிவை அவர் ஏற்கத்தான் வேண்டியிருக்கிறது. அதை பரிசீலித்து அவர் ஆணை வெளியிடுவார் என்று நாம் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். திரு வேலுசாமி, காங்கிரஸ் கட்சியில் 2 கருத்துக்கள் இருக்கு. ராகுல் காந்தி குடும்பத்தார் மன்னித்து விட்டதன் காரணமாக அதில் எந்த விதமான ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சொல்கிறாங்க, EVKS இளங்கோவன் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்ன? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கப்படவில்லை என்பது 100% உண்மை. ஆனால் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக லண்டனிலும் மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கும் போதும் அங்கேயும் பேசுகிற போதும் என் சார்பிலும் என்னுடைய தங்கையின் சார்பிலும் என் தாயும் இந்த பிரச்சனையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம், அவர்கள் மீது எங்களுக்கு இருந்த கோபம் இப்போது இல்லை, அவர்களை விடுவிப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கட்சியின் சார்பில் ஒரு தீர்மானமோ ஏதோ இன்னும் போடப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான். நான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த செய்தியை சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்திய நாட்டினுடைய பிரஜை என்கின்ற வகையில் சட்டம் என்பது எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான். இந்த 7 மட்டும் தனியாக ஒரு சட்டம் இருக்க முடியாது. 161 கீழில் ஒரு மாநில அரசு முடிவெடுத்து விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற பரிந்துரை செய்கிற போது அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தையே மாற்ற வேண்டி வரும். நீங்கள் துவக்கத்திலே ஒன்றை சொன்னீர்கள், இந்த கவர்னர் அதை ஏற்றுக்கொள்வாரா அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதெல்லாம் சொன்னீர்கள். மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னராக இருந்தாலும் சரி, இவர்கள் அந்த அமைச்சரவை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் இவர்கள் முடிவை அறிவிக்க முடியும். உதாரணத்திற்கு ஜனாதிபதியிடம் கருணை மனு போகிற போது அவர் பெயரால் தான் அவர் வெளியிட்டாலும் கூட அந்த கருணை மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை உள்துறை அமைச்சகம் அவருக்கு அறிவுறுத்துகிறது. அந்த உள்துறை அமைச்சகம் கூட தானே அதை அறிவிப்பதில்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். 2 அமைச்சர்கள் ஒன்று கூடி விவாதித்து அவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் பரிந்துரையாக வைக்கிறார்கள். இதுதான் காலங்காலமாக கடைபிடிக்கின்ற நடைமுறையாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில்
இனிமேல் இவர்கள் சிறையில் இருப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை 27 ஆண்டுகள் என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் மண்டேலாவை பற்றியெல்லாம் சொல்கிறோம், அவர்களெல்லாம் கடந்து இவர்கள் சிறையில் இருந்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையின் வசந்த காலம் முற்று முழுவதும் தொலைந்து போய்விட்டது. இனிமேலும் அவர்கள் சிறையில் இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன். திரு வேலுசாமி, மேலும் அவர்கள் சிறையில் இருப்பதை விட அன்றைக்கே தூக்கில் போட்டிருந்தால் கூட சொல்லுங்க. திரு வேலுசாமி தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெவ்வேறு நிலைப்பாடு அப்படின்னு பொதுவெளியில் பார்க்க முடியும். ஒன்று, அரசியல் சட்ட ரீதியாக அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ மன்னிப்பு அப்படின்றது பொதுவெளியில் சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு எடுக்குது. இது ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த வழக்குடைய மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தில். இதை எப்படி பார்க்குறது? மாநில அரசு ஒரு முடிவெடுக்குது, மத்திய அரசு பிரதிநிதி ஆளுநர் இங்கே இருக்காரு, அவர் மாநில அரசுடைய செவியாக அவருடைய வாதமாக வைப்பாரா அல்லது மத்திய அரசுடைய பேச்சு கேட்டு செயல்படுவார்? முதல்ல திரு வேலுசாமிகிட்ட ஒரே ஒரு கேள்வி. திரு திருநாவுக்கரசர் வந்து நேற்று சொன்னது வந்து நேர் முரண்பாடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஸோ அவர் சொன்னது வந்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸினுடைய கருத்து இல்லையா, இல்லை அதுதான் கருத்தா அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், தவறான முன் உதாரணமாக இது இருக்கும். அது மத்திய அரசு பிஜேபி என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்களும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நேற்று சொன்னார். ஸோ அதனால் இவர் ஆனால் ராகுல் காந்தி என்ன சொன்னார், நாங்கள் அழகாக வந்து ஒரு அஃபிஷியல் பொசிஷன்னு ஒரு அறிக்கையை விட்டால் அதோட தீந்துடும், அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது வந்து ஒரு குழப்பத்துக்கு தான் ஒரு வழி. அந்த குழப்பம் வந்து ஒரு டெலிபரேட்டாக கூட இருக்கலாம். யாருக்கும் எந்த, ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு இளங்கணேசனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு ஆதரவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படிங்கிற ரீதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் இந்த மேட்டர் 161 வந்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமான கருத்து இன்று இருக்கிறது. ஒரு கருத்து, மாநில அரசு பரிந்துரை செய்தால் அதை வந்து கவர்னருக்கு எந்த விதமான ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள வேணும். திருப்பி அமிச்சாரு அப்படின்னாக்கா மீண்டும் அவர்கள் திருப்பி அனுப்பினாங்கனாக்கா அந்த ரெண்டாவது முறை அவருக்கு கையெழுத்து போட்டு தான் ஆக வேண்டும் என்று. இந்த இரண்டாவது கருத்து திரு விஜயநாராயணன் அட்வொகேட் ஜெனரல் கூறிய கருத்து இன்று, நேற்று ஐ திங்க், அவர் சொல்ற கருத்து அடிப்படை என்னன்னா, இது வந்து ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன் இருக்கிறதா இல்லையாங்கிறது வந்து இன்னும் கோர்ட் முடிவு இல்லை எடுக்கலை. சில தீர்ப்புகள் உறுதியாக ஆளுநருக்கு இத்தகைய உரிமை டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை, மாநில அரசு கொடுத்தா அதை வந்து அப்படியே வந்து அவர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படிங்கிற ரீதியாகத்தான் சில தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் திஸ் மேட்டர் ஹேஸ் நாட் யட் பீன் செட்டில்ட் பை கோர்ட்டுன்னு ஒரு கோர்ட் வந்து விஜயநாராயணன் சொன்னதாக பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குது, நிறைய பேர் அதை பார்க்காத ஒரு ஆங்கிள், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இந்த இத்தனை நாட்களுக்குள் அவர் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஸோ இது ஆளுநர், சப்போஸிங் ஆளுநர் இத்தனை நாட்களுக்குள்ளாக முடிவை தெரிவிக்கணும்னு கட்டாயம் இல்லை அப்படின்னாலும், கடந்த காலங்களில் ஒரு கருணை மனு மீது முடிவெடுப்பதற்கான தாமதம் தான் அவருடைய மரண தண்டனை அப்படின்னு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றமும் அந்த கால அவகாசம் எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது? இல்ல, ஜனாதிபதி கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கருணை மனுனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிற கருணை மனு எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இதுல ஒரு தேர்ட் ஆங்கிள், சப்போஸிங் ஆளுநர் இதில் இந்த அரசனுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள அவர் ஒப்புதல் அவருக்கு இருக்குன்னாக்கா உடனே கையெழுத்து போட்டு அனுப்பியெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை வந்து ரெண்டு விதத்தில் அவர் கையாளலாம். ஒன்று வந்து திருப்பி அனுப்பலாம், திருப்பி அமிச்சா திருப்பியும் கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி டிலே பண்ணுறதுக்கு ஆகும். ரெண்டாவது வந்து ஆளுநர் வந்து ஒரு மாதத்திற்குள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், 3 மாதத்திற்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆளுநர் கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி வந்து அவருக்கு உரிமை இல்லை என்று நாம் டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை என்று சொன்னாலும், அட்லீஸ்ட் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் டைம் அவர் கையில் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இதை வந்து ஆளுநர் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆளுநரை எப்படியாவது வற்புறுத்தணும்னா நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஸோ அடிப்படையாக வந்து இது பால் இஸ் இந்த கவர்னர்ஸ் கோர்ட், அது டிஸ்கிரிஷனரி பவர் அண்டர் 161 அவருக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். பலர் வந்து இன்னைக்கு ஒரு 3-4 ஜட்மெண்ட்டை வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஆளுநருக்கு அந்த மாதிரி டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை. மத்திய பிரதேசில் ஒரு கேஸ், அதுக்கப்புறம் 100 கேஸ் கூட கோட் பண்ணி அந்த மாதிரி பவர் கிடையாது, மாநில அரசு கொடுத்தா அது கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான். திரு வேலுசாமி, திரு சுமன் கூறியது போல 2014 தமிழக அரசு எடுத்த முடிவு அப்போ மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு மத்தியில் இருந்தது,
அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அதே ஸ்டாண்டை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டை எடுத்திருக்கு. இந்த முரண்பாட்டை தவிர்க்கக்கூடிய விதமாக ஏன் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையோ விடலை? அதாவது நீங்க மிக சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்க முதலில் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். முன்னாலே தமிழக அரசு கோருகிற போது 161 விதியின் கீழ் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் அப்போது இருக்கிற நிலைமை வேறு. ஆனால் அவர்கள் 435 கீழ் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அதனால தான் மத்திய அரசு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இதுல ஒன்றை நீங்கள் ஆழமாக கிடைக்கிறது உளவியல் ரீதியான பார்வைதான். காங்கிரஸ் கட்சி துவக்கத்திலேயே எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் துவக்கத்திலேயே சொன்னார், இந்த வழக்கை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் எந்த வகையிலும் ஈடுபட மாட்டோம், சட்டம் தன் கடமையை செய்யட்டும் சொன்னாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, எதை சொன்னாலும் அதற்கு ஒரு விமர்சனம் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கொலையாளிகளை விடுதலை செய்யுங்கள் என்று காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்லியிருந்தால், ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவர் சொன்னார், சோனியா காந்திக்கு தேசபக்தியும் கிடையாது பதிபக்தியும் கிடையாது. அதையே மீண்டும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இவர்களை விடாதீர்கள் என்று அவர் சொன்னால் இவர்களுக்கு தமிழர்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே சட்டம் தன் கடமையை செய்யட்டும் என்று அந்த சம்பந்தப்பட்டவர்கள் விட்டுவிட்டார்கள். இல்ல, நம்முடைய சுமன் சீராமன் ஒன்றை சொல்லுகிற போது அவர் ரொம்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எங்களுடைய தமிழ்நாடு தலைவர் கொடுத்த அறிக்கையை சொல்லுகிற போது, பாரதிய ஜனதா என்னை சொல்லுகிறதோ அதையே திருநாவுக்கரசர் சொல்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை தரவில்லை என்பதை நான் துவக்கத்திலே சொல்லிவிட்டேன். இல்ல, அன்றைக்கு 2014 மேலும் சிறையில் இருப்பதால் என்ன பயன் என்று புரியவில்லை. அப்ப இவருடைய சொந்த கருத்து அது, திரு திருநாவுக்கரசருடைய சொந்த கருத்தா, கட்சியினுடைய கருத்து அல்ல சார். நான் தான் தமிழ்ல தான் சொல்றேன், ஆங்கிலத்தில் கூட சொல்லல. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த பிரச்சனையில் ஒரு நிலையை எடுத்து அறிவிக்கவில்லை, அதை நான் ஏத்துக்கிறேன். அதற்கு பின்னால இது நீங்க கேட்கறது என்பது, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பிஜேபி சொல்றதுதான் திருநாவுக்கரசர் சொல்றாரா அப்படி சொல்றீங்க. அது போல ஏதாவது நான் சொல்ல எதிர்பார்க்கிறேன். தெரியல, இல்ல கட்சியின் சார்பா ஒரு அறிக்கை கொடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? மாநில கட்சியினுடைய மாநில தலைவர் அன்னைக்கு 2014 ராகுல் காந்தி இல்லையா? ராகுல் காந்தி இல்லையா? அப்போது அன்னைக்கு ஆளுநரா இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர், அதனால அந்த சிக்கலை தவிர்க்கக்கூடிய விதமா உங்க சிஆர்பிஎஸ்ல அமைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த 7 பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னு ஒரு லைன்ல சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல, அடுத்தடுத்து பேசலாம். திருமணி, தமிழக அரசு நீங்க ஏற்கனவே அதேதான் சொல்றேன். நான் இதை தெளிவா துவக்கத்திலே சொல்லிட்டேனே. நான் என்னை பொறுத்தவரை 7 பேர் மட்டுமல்ல, நான் சுமன் சீராமனுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் ஒற்றை வரி தீர்மானத்தில் 14 ஆண்டுகளுக்கு மேல் கர்நாடக சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறோம் என்று தீர்மானம் போட்டு 1300 பேர்களை விடுதலை செய்தார்களே, அதே போல தமிழக சிறையில் 14 ஆண்டுகளை கடந்து சிறையில் இருக்கிற நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்லலன்னு முதலே சொல்லிட்டேன். தமிழக அரசு தரப்பிலிருந்து நேற்று அமைச்சரவை கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆகிவிட்டது. தமிழக அரசு தரப்பிலிருந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்து ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பால் அப்படின்றது கவர்னர்கிட்ட ஆளுநர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில வேறு ஏதாவது வகையில அழுத்தம் தமிழக அரசால கொடுக்க முடியுமா? ஆளுநர் முன்னே 4 ஆப்ஷன் இருக்கு, முடிவெடுக்காம காலம் தாமதம் செய்யலாம், இல்ல மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு அமைச்சரவைக்கு அனுப்பலாம், இல்ல மத்திய அரசு ஒரு ஆலோசனையே கேட்கலாம், இல்ல உடனடியா தமிழக அமைச்சருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இதுல எந்த ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ இவர் காங்கிரஸும் பிஜேபியும் தங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையை பற்றி பேசினார்கள். இப்போதுதான் பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிறது, இதற்கு முன்பு தவறாக முன் உதாரணம் வந்துவிடும் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் பல நேரங்களில் எந்த கட்சி தலைவர் சொன்னாலும் தனிப்பட்ட கருத்து என்று தப்பித்துக் கொள்ளுகிற போக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போது காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது நான் வைக்கிற கேள்வி, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, அது ஆளுநர் முடிவு செய்யட்டும் என்று. தனியாக இவர்கள் செய்ய முடியாது, அதற்கான அதிகாரம் இவருக்கு கவர்னருக்கு இல்லை, ஆளுநருக்கு இல்லை என்பதை பல்வேறு தீர்ப்புகளில், 1981 மாரூராம் வழக்கில் இருந்து பல்வேறு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு தனியாக 2 பேருக்குமே இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவர்னர் வந்து
தி கான்ஸ்டிடியூஷனல் கன்க்ளூஷன் இஸ் தட் தி கவர்ன் இஸ் பட் எ ஷார்ட் ஹேண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தி பிரசிடென்ட் இஸ் அன் அப்ரிவியேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றெல்லாம் சொல்லி அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது, மாநில அமைச்சரவையின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதை தவிர என்பது உண்மை. ஆளுநர் அவர்கள் இதை சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அரசியல் படி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் எதிர்பார்க்கிறோம். அப்படி பார்ப்போமேயானால் அவர்கள் இதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், அல்லது இதில் ஏதேனும் தனக்கு ஐயங்கள் இருக்குமானால் அதை பற்றிய விளக்கம் கேட்கலாம், அது கேட்கலாம். ஏன்னா இப்போ பல 161 போன்ற அதிகாரங்கள் அளிக்கப்படுவது என்பது மாநில அரசுக்கே உள்ள முழுமையான அதிகாரம், அது யாரும் தலையிட முடியாது. மாநில அரசு கருத்தை சொல்லிவிட்டது, அதை ஏற்று ஆணையிட வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் அதை எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். அரசியல் கண்ணோட்டத்தோடு நடக்கிறாரா, சட்ட கண்ணோட்டத்தோடு நடக்கிறாரா என்று. அப்போ சட்டம் 161 72 இரண்டு பிரிவுகளும் இந்திய நீதி வரவர வகையில் மீண்டும் வழக்கை மறுவிசாரணைக்கு எடுப்பதற்கான வாய்ப்பில்லை. புதிய தரவுகள் கிடைக்கிற போது அதை தலைமையேற்று விசாரித்த ஆயத்தின் தலைவராயிருந்த நீதியரசர் தாமஸ் அவர்களாகட்டும், அல்லது விசாரணையை நடத்திய அதிகாரி ஆகட்டும் தியாகராஜன் அவர்களாகட்டும், கொடுத்ததை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்து வழக்கு நடத்துவதற்கு இந்த முறையில் அதிகாரங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்களுடைய சார்பாக அமைச்சரவை முடிவெடுக்கிற போது அதை ஆளுநர் நிறைவேற்று அதிகாரம், ஆணையிடுகிற அதிகாரம் இல்லை, அதில் இறுதி ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது, கையெழுத்திடுகிற அதிகாரம். அதை அவர் வந்து சட்டப்படி நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். அரசியல் கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடாது, ஏன்னா வழக்கின் மீது நமக்கு ஏராளமான விமர்சனங்கள் இருக்கிறது. இந்திய நீதி மரபுக்கு மாறாக நேரடியாய் குற்றச்செயலில் ஈடுபடாதவர்களுக்கு மரண தண்டனை வளைத்திருக்காரு, அதுதான் சொல்றோம் நம்ம. எனவே நாம் அப்படி எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு முன்னெடுக்காட்டு இருக்கிறது. கலைஞர் ஆட்சியின் போது நளினி அவர்களுக்கு மரண தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக குறைத்ததற்கு அப்போதிருந்து ஆளுநர் ஃபாத்திமா பிபி கையெழுத்திடவில்லை. அது உயர்நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் மிக தெளிவான வழக்கை தீர்ப்பை சொன்னது, அதிகாரம் என்பது ஆளுநருக்கு அமைச்சரவையின் கருத்தை கேட்டு அதன்படி நடப்பதுதானே தவிர தனித்த அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முழு அதிகாரம் பெற்ற அமைச்சரவை பரிந்துரைக்கிற போது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறோம். சிறு சிறு ஐயங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்வதில் நாம் இன்னும் மறுக்கப் போவதில்லை, கேட்கலாம். ஆனால் அதற்காக வேண்டும் என்று காலம் கொடுக்கக்கூடாது என்று நாம் எதிர்பார்க்கிறோம். திரு இளங்கோவன், ஆளுநருக்கு இப்போ தமிழக அரசு இருக்கக்கூடிய ரெண்டு சிக்கல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு, ஆளுநர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அமைச்சர் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாலும் கூட ஆளுநருக்கு எந்த விதமான கால நிர்ணயமும் பண்ண முடியாது அப்படின்றது தான் அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய தகவல் அப்படின்றது தான் எல்லாருடைய வாதம். இந்த மாதிரி ஒரு ரீசனபிள் டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடு ஏதாவது இருக்கு அதில்? அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் அரசு என்பதை ஒரு காலகட்டத்தில் மனிதன் ஏற்படுத்துகிறான். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட அரசில் தனது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பை அந்த அரசு பாதுகாத்து தரும்னு நினைக்கிறான். அப்போது ஏதாவது ஒரு தவறு எனில் அவனே பார்த்துக்கூடாது, என்ன அரசு பார்த்துக்கொள்ளலாம். உனக்கு தான் போலீஸ் வச்சுருக்கோம், போலீஸ் கையில் துப்பாக்கி கொடுக்குறோம், நம்மக்கிட்ட துப்பாக்கி தடுக்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தின் அரசின் சிம்பலாக அடையாளமாக இந்திய குடியரசு அமைப்பில் அகில இந்திய அளவில் ஜனாதிபதியையும் அல்லது குடியரசுத் தலைவரையும், தமிழக அளவில் அல்லது மாநில அளவில் ஆளுநரையும் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நிர்வாக அமைப்பு எப்படி இயங்கும் என்பதை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு மூலம் நம்ம செய்து வருகிறோம். கருணை மனு என்பது, தவறே நீ செய்திருந்தாலும் உனக்கு சிறையோ அல்லது தூக்கோ தேவையில்லை என்று நான் கருணை கொண்டு உன்னை விடுவிக்கிறேன் என்று ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் விடுவிக்கலாம் என்பது இந்த அரசு அமைப்பு சாசனத்தில் இந்திய குடிமக்கள் இந்த இரு பதவிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் சமமாக. இப்போது ஆளுநர் முன்னாடி எத்தனை கருணை மனு இருக்கிறது என்பது கூட இல்லாமல் ஏழு தமிழர் ஏழு தமிழர் நாம் பேசுகிறோம். உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பின்படி அவர்களது கருத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு மனு, அது நமக்கு தெரிந்த அளவில் பேரறிவாளனின் மனு. இந்த மனுவை அவர் எவ்வாறு தீர்ப்பளிப்பார் என்பதுதான் நமது விவாதம். இதில் அவர் வாயிலாக மற்றவர்களுக்கும் இந்த வழக்கு பொருந்தும் தானே?
கருணையை ஏழு பேருக்கும் ஒரே அளவுக்கு தர வேண்டும் என்பது கருணை அல்ல. பேரறிவாளனுடைய நியாயங்களை அவர் கருணை பார்க்கலாம். அவர் 19 வயதில் கைது செய்யப்பட்டார். அவர் மீண்டும் 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 தனது கருணை மனுவில் சொல்ல வருவது, நான் என்ன தவறு செய்தேன், 2 பேட்டரிகளை மட்டும் வாங்கி கொடுத்த ஒரு தவறு தானா, எனக்கு யாரை கொல்லப் போகிறார்கள், எப்பொழுது கொல்லப் போகிறார்கள் என்கிற குற்ற வழக்குகள் போதுமான அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது லீகல் பேட்டில் எல்லாம் முடிஞ்சு இறுதி தருணத்தில் விடுவிக்கக்கூடிய தருணத்தில் அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நான் யாருக்கு எப்படி கருணை காட்டுகிறேன் என்று இருக்குல்ல, வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த கருணை காட்ட வேண்டிய அதிகாரம் தமிழக அரசுக்கு தான் இருக்கு. அது ஆளுநர்கிட்ட பரிந்துரை செய்யலாம், ஆளுநர் முடிவெடுக்க. தமிழக அரசுக்கு இப்படிதான் நான் சொல்ல வரேன், இந்த நிர்வாக அமைப்பில் ஒரு முடிவை எடுப்பதற்காக சில ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அமைச்சரவை இருக்கிறது என்றால் அமைச்சரவை வானத்திலிருந்து வரல, அது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறது. அதற்கென ஒரு காவல்துறை வைத்திருக்கிறது, புலனாய்வுத்துறை வைத்திருக்கிறது. தமிழக அரசு இவர்கள் மீது கருணை காட்டலாம் என்று எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் இந்த வழக்கை தன்னால் விசாரிக்க இயலாது என்று மத்திய புலனாய்வுத்துறையிடம் கொடுத்தது தமிழகம். சிறப்பு புலனாய்வுத்துறை என்று ஒன்று நியமிக்கப்பட்டது. எனது வெளிநாட்டு சக்திகள், அதில் வெளிநாட்டு சக்திகள் நிறைய இருக்குது அப்படின்றது ஒரு நிறைய வாதம். அதனால் மத்திய அரசு அந்த வெளிநாட்டு சக்திகளுக்கும் கருணை என்பதை தமிழக அரசு எப்படி சொல்லுது என்பதை இந்த மக்களுக்கு சொல்லணும். ஏனெனில் இந்த மாநில அரசு ஏன் இதை செய்கிறதுன்னு நான் கேட்குறேன் என்னென்னா, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் தன் வாழ்வியல் நல்லா இருக்கணும் தூத்துக்குடியில் போராடியவர்களை ஒரே நாளில் 13 பேரை சுட்டுக் கொண்டது. அந்த 13 பேரும் தமிழர்கள் தான். இல்லை, நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போகிறது. இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் டாபிக், இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் டாபிக், சொல்றது கேளுங்க. ஒரு மாநில அரசு, ஒரு மாநில அரசு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை 161ல் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதில் ஆளுநர் முடிவெடுக்க எத்தனை காலத்திற்குள்ளாக முடிவெடுக்கணும் அப்படின்றது ஏதாவது நிர்பந்தம் இருக்கா, ஏதாவது கால அவகாசம் இருக்கா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்திய நாட்டின் ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரத்தை இந்திய மக்கள் அரசு அமைப்பு சட்டப்படி வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் ஒரு பியூனுக்கு சொல்றது போல, இந்தாப்பா ஜனாதிபதி, இந்த கருணை மனுலாம் 24 மணி நேரத்தில் டிஸ்போஸ் பண்ணலாம், தெரிதா அப்படின்னு சொல்றது அதிகாரம் அல்ல. அதிகாரம் என்பது தலைவருக்கும் ஆளுநருக்கும் உள்ளது, அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அது அதிகாரம். இல்லை, இதற்கு முன்பு கருணை மனு ஜனாதிபதியிட்ட கொடுக்கப்பட்ட போது ஒரு ரீசனபிளான டைம், 11 ஆண்டு காலம் எடுக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கு, அதற்கு மேல் எடுக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கு. மரணை அந்த நிலைப்பாடு அது அதே இந்திய மக்கள் இந்திய நீதித்துறைக்கு கொடுத்துள்ள அதிகாரம், இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் தாமதம் காரணமாக தான் மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்று விவாதிக்க வேண்டியிருக்கிறது. காலத்தின் குரல் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரும்.